வணக்கம் நண்பர்களே. ஐடி கம்பெனிகள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுற சூழல் நிறைய இருக்குது. அதனால் பொதுவாக ஹெச்ஆர் கேட்குற ஒரு கேள்வி, ஹவு லாங் வில் யூ பி வித் எஸ் எங்கள் கம்பெனியில் எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? 2 வருஷம்னு சொன்னால் 2 வருஷம்தானான்னு கேட்பாங்க, 5 வருஷம்னு சொன்னால் 5 வருஷம் இருப்பியான்னு கேட்பாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கு, இது மாதிரியான கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத யோசிப்போம். ஐடி கம்பெனிங்கிறத விட்டுருங்க, நம்ம ஒரு ஹோட்டலில் போய் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சார், நீங்கள் எங்கள் ஹோட்டலில் எவ்வளோ நாள் சார் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? உங்கள் ஹோட்டல் சாப்பாடு என் உடம்பு கெடுக்காத வரைக்கும் நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். இதுதானே அதுக்கான பதில். அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கு நல்ல வேலை கொடுக்குறீங்க, உங்களோட என்விரான்மெண்ட் எனக்கு பொருத்தமான என்விரான்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கம்பெனியை விட்டு வேலைக்கு போக மாட்டேன் சார் அப்படிங்கிறதான் அதுக்கு பொருத்தமான பதில். என்விரான்மெண்ட்டுங்கிறது பணம்னு பொருள் இல்லை. என்விரான்மெண்ட்டுனா என்விரான்மெண்ட், அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு தேவையான உங்களுக்கு உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கொடுக்குறாங்களா, வேலையுடைய பழு அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, நீங்கள் நிறைய கற்றுக்கிடுற சூழல் இருக்கா, உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் உரிய மரியாதையை கொடுக்குதா, நல்ல சம்பளத்தை கொடுக்குதா, இது எல்லாமே சேர்ந்தது தான் என்விரான்மெண்ட். அப்போது எவ்வளோ நாள் எங்கள் கம்பெனியில் இருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான சரியான பதில், அன்டில் த மேனேஜ்மெண்ட், அன்டில் த கம்பெனி ப்ரொவைட்ஸ் மீ குட் என்விரான்மெண்ட் டு க்ரோ அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான பதில். நான் என்னைய வளர்த்துக்கிட்டதுக்கான சூழல், அதை நிறுவனம் எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் உங்கள் கம்பெனியை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான பதிலே தவிர, நம்பரில் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, அது தவறான பதில். நன்றி, வணக்கம்.